மக்களின் சேனல் கரண் டிவி. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா. இந்த வசனத்துக்கு ஏத்தபடி சூப்பர் ஹிட் ஆன சூரரை போற்று படம் இப்போ 5 தேசிய விருதுகளை சூறையாடி அசத்தி இருக்கு. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து 68வது தேசிய திரைப்பட விருதுகள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. இதுல சிறந்த நடிகர் சூர்யா, சிறந்த நடிகை அபர்ணா பாலமுரளி, சிறந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், சிறந்த படம் மற்றும் சிறந்த திரைக்கதை ஆக 5 பிரிவுகள்ல விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு சூரரை போற்று படம். கடைக்கோடி கிராமத்து ஏழையும் விமானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற கருவை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் சூரரை போற்று. இந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா. சிறந்த நடிகரா முதல் முறையா தேசிய விருது வாங்க போற சூர்யாவுக்கு இது பிறந்தநாள் பரிசா அமைஞ்சது சர்ப்ரைஸ். ஆமா, நாளைக்கு ஜூலை 23 சூர்யாவுக்கு பிறந்த நாள். அப்புறம் சிறந்த தமிழ் படமாக விருது பெறுது சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படம். இதே படத்துக்காக சிறந்த துணை நடிகை விருதை லட்சுமி பிரியாவும், சிறந்த எடிட்டர் விருதை சிறிகர் பிரசாத்தும் வாங்குறாங்க. யோகி பாபு நடிச்ச மண்டேலா படத்துக்காக சிறந்த திரைக்கதை மற்றும் அறிமுக இயக்குனர் அப்படின்னு 2 விருதுகளை தட்டி இருக்காரு மடோன் அஸ்வின். ஆக மொத்தம் 10 தேசிய விருதுகளை அள்ளி குவிச்சு நாங்க எப்பவுமே கெத்துதான் நிரூபிச்சிருக்கு தமிழ் சினிமா. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.